அடுத்ததாக நாங்கள் இவ்வளவு நேரம் மாவிலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மெல்லிசை விருந்து ஷியானாஸ் குழுவினர் இசையில் பிரபல தென்னிந்திய பாடல்கள் வந்தனா ஸ்ரீனிவாசன் கிருஷ்ண ஐயர் அவர்களுடன் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி இப்பொழுது மேடையேற இருக்கின்றது. தொடர்ந்து என்னுடன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கனடிய தமிழ் அறிவிப்பாளர்களில் ஒருவர் இப்பொழுது சிடிஆர் வானொலியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவரும் ஒரு தமிழ் பற்றாளர் இசை பிரியன் அல்லது வரியன் என்றே சொல்லலாம் பண்பானவர் என் அன்பு தம்பி ஏடிபி ரஞ்சித் குமார் அவர்களையும் உடைக்க அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். கலையரசி 2016 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யாழ் இந்து கல்லூரி 126 ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற இந்த வேளையிலே கனடிய மண்ணிலே 25 ஆண்டுகளை யாழ் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்கம் நிறைவு செய்திருக்கிறது. ஆகவே புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எங்கள் மண்ணின் நினைவுகளையும் எங்களுடைய மண்ணின் சுவடுகளையும் நாங்கள் வாழுகின்ற தேசம் முழுவதும் எடுத்துச் செல்வோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக 25 ஆண்டுகள் இந்த மண்ணிலே தங்களுடைய சங்கத்தை இனிதே நிறைவேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை உறுப்பினர்களுக்கும் இதன் பின் உழைத்தவர்களுக்கும் முதலிலே பாராட்டுக்களை உங்கள் கைதட்டல் மூலம் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து மெல்லிசை நிகழ்வுக்குள் நுழைய இருக்கின்றோம். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது அவர்களுடைய மகுட வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு இணங்கவே தாங்கள் கற்றதையும் பெற்றதையும் இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலும் தங்களுடைய குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல இங்கு வாழுகின்ற ஏனைய குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல போட்டிகளையும் நடத்தி வருகின்றார்கள் என்பதும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நான் நிறைய நேரம் பேசி நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் அடுத்து முதல் நிகழ்வுக்குள்ளே நுழைய போகின்றோம். சுபோதனின் ஷியானாஸ் இசைக்குழுவின் மெல்லிய இசையிலே உங்கள் இதயங்களை வருடுவதற்காய் இனிய இசை நிகழ்ச்சி தொடர இருக்கிறது. இந்த இசை நிகழ்ச்சியை இன்னும் பலப்படுத்துவதற்காக தமிழகத்தின் புகழ்பூத்த கலைஞர்கள் வந்தனா ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரோடு கிருஷ்ணா ஐயர் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஈடுகொடுக்க அல்லது இவர்களோடு இணைந்து பாடுவதற்கு எங்கள் மண்ணின் கலைஞர்களும் தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வேளையில் முதல் பாடல் புன்னகை மன்னன் திரையிலிருந்து வான்மேகம் பூ பூவாய் தூவ போகிறது. இந்த பாடலை பாடுவதற்கு நான் உங்கள் முன்னால் அழைக்கப் போகின்றவர் எங்கள் மண்ணின் இளைய தலைமுறை கலைஞர் மாத்திரமல்ல இந்த மண்ணிலே தனக்கென தனியான ஒரு இடம் வகித்தவர். இவருடைய பாடல் திறமைக்கு சான்று புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? இசையமைப்பாளர் பாடகர் எஸ் வி வர்மன் அவர்களுடைய புதல்வியார் கீத்தியா வர்மன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வான் மேகம் பூ பூவாய் தூவ போகிறது. பாடலுக்கு முன்பதாக இசை குழுவினர் தங்களுடைய இனிய இசையின் மூலம் தங்களுக்கான அறிமுகத்தை உங்களுக்கு தர இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து செல்வி கீத்தியா வர்மன் வான் மேகத்தோடு உங்களை சந்திப்பார்.
Shiana's band for us tonight. And on violin was Ms. Shruti Balamurali. Next, I have the utmost pleasure of introducing Geetia Varman. She's an artist from Toronto and the daughter of music director, sound engineer, and an old boy of Jaffna Hindu College, not to our surprise, Mr. S.V. Varman of Midi Melodies Music Studio. Geetia has participated in various singing competitions locally and internationally. A notable recent competition would be Shakti Global Superstar, held in Sri Lanka. She has sung a few albums, and she also has her own YouTube channel where it's hit over 200,000 views for a number of albums. The multifaceted artist is also extensively trained in Veena and Bharatanatyam. Without further ado, I'd like to call Geetia Varman with Van Megam Poopu Vai Thuvum. Thank you.
நன்றி கீதியா. எப்படி கீதியாவின் பாடலுக்கு எங்களுடைய அரங்கு நிறைந்த பாராட்டுகள். எங்கள் திறமைகளும் தங்கள் திறமையை வெளிப்படுத்துகின்ற இந்த காலத்திலே கலையரசி, கலையரசிக்குரிய திருவிழா நாட்களிலே இந்த கலையரசி மறந்திருக்கிறது. கலையரசி 2016 அடுத்து நாங்கள் எங்கள் கலைஞரை சந்தித்து விட்டோம். வந்திருக்கின்ற இன்னொரு கலைஞரை சந்திக்கப் போகிறோம். தர்ஷினி, ப்ளீஸ் ஜாயின் மீ இன் வெல்கமிங் எ ஸ்பெஷல் கெஸ்ட் சிங்கர். Vandana Srinivasan is a playback singer, live performer and an independent musician trained in Hindustani Carnatic forms of Indian classical music. Based in Madras, she made her debut in the film industry in year 2012 with Oru Paadi Kanavu, composed by G.V. Prakash for the film Tandavam. Since then, she has rendered her voice for a plethora of songs in Tamil, Telugu, Kannada and Malayalam with a number of awards to boot. She has worked with world-renowned composers including Isai Nani Ilayaraja, D. Iman, Harris J. Raj and Vithya Sagar. In year 2011, she performed at the London Olympics with her band. Having worked on several international collaborations and garnering a significant presence online, she's also aiming to release her own album very soon. Please join me in welcoming Ms. Vandana Srinivasan. அடுத்து உங்கள் முன்னால் தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்ற அன்பு பாடகி. இந்த ஆண்டில் மட்டும் 4வது முறை இந்த மண்ணை தரிசிக்க வந்திருக்கின்றார் தன்னுடைய பாடல் திறமையால். வந்தனா ஸ்ரீனிவாசன் அவர் பாட இருக்கின்ற பாடல் நேற்று இல்லாத மாற்றம் என்று என்ன? நேற்று இல்லாத மாற்றம், நேற்று இல்லாத கலையரசி என்று உங்கள் முன் வந்திருக்கிறது. அதுதான் இங்கே மாற்றம். உங்களோடு சங்கமிப்பதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன் வந்தனா ஸ்ரீனிவாசன். வாருங்கள் வந்தனா. Thank you for the introduction. Ellarukku vanakkam. Thank you so much for having me here today, and it's so nice to see ivlo per vandirukkeenga. I know it's a long weekend, and thank you for taking the time. This is going to be my first song with Shehnaz the band. Can we have a round of applause for the band, please? Idhu na solliye aganum. Usually show ku varumbodhu oru show ku oru 5 minutes munnadi dhaan list e varum. Adhiliyum ella எல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணி ஒன்றுமே புரியாது, ஹேண்ட் ரைட்டிங் ஒன்றுமே புரியாது. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே ஒரு இங்கே வரதுக்கு ஒரு வீக் முன்னாடியே வி காட் அ பிரிண்டட் ரன் ஆர்டர் வித் ஆல் த சாங்ஸ் அண்ட் த சாங் லிஸ்ட் விச் இஸ் நெவர் ஹேப்பன் பிஃபோர். ஸோ தேங்க்யூ ஷிபோ ஃபார் பீங் ஸோ ஆர்கனைஸ்ட் அண்ட் யூ மேக் ஆர் லைஃப்ஸ் வெரி ஈஸி. ஸோ தேங்க்யூ. லெட்ஸ் கோ.
Orchestra on the flute and the violin. So proud, woman power. And another thing I was thinking about is that usually in Canada, I stay for at least 3-4 days. In Mumbai, I'm leaving very quickly. So when I came in, I thought I wouldn't be able to meet anybody, all my family in Canada right now. Prabha, Anna, Gana, Anna, all of you who are in the audience. Anna, all of you have come here, come for the show. One, for the show, obviously, and also to meet me. So thank you so much. Feeling very, very happy to be here today. Thank you. நன்றி வந்தனா உங்களுடைய அருமையான அழகிய பாடலுக்கு. ஆகவே பார்வையாளர்களாக இருக்கின்ற நீங்கள், உங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் ஒன்றை விடுக்கலாம் இருக்கின்றேன். மிகவும் நினைக்கின்றேன், இதற்கு முதல் இடம்பெற்ற நிகழ்விலே பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் உங்களோடு நகைச்சுவையாகத்தான் பேசினார். மிகவும் கலகலப்பாக இருந்தீர்கள். இப்பொழுது கொஞ்சம் கலகலப்பு காணவில்லை போல் தெரிகிறது. நிறைய மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள். ஆசிரியர்களுக்கு பயப்படாதீர்கள், பிரம்போன்றும் இங்கே இருக்காது. அடுத்த நிகழ்வுகளை நாங்கள் நுழைய போகின்றோம். அடுத்த பாடலை பாடுவதற்காக உங்கள் முன்னால் வரப்போகின்றவர், அதற்கு முன் தர்ஷினி, கைதட்டுவதால் உங்களுக்கும் ஒரு நன்மை இருக்கிறது. ஆகவே மறந்து விடாதீர்கள், கைதட்டுவது அவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு தட்டினால் இந்த கைதட்டுகின்ற பொழுது இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். ஆகவே அந்த ஆயுளுக்காக எங்கே அரங்கிணைந்த உங்களுடைய கைதட்டல். நன்றி, நன்றி, நன்றி. சரி, நான் அடுத்த பாடகரை அழைக்கப் போகின்றோம். இவரும் தாய் தமிழகத்திலிருந்து இங்கே வந்திருக்கின்றார் தன்னுடைய பாடலை கொண்டு. Krishna Iyer is a playback singer, more of an enthralling performer, we can say, who staged more than 1500 live shows all over the world. He has collaborated with musicians such as Shankar Mahadevan, drummer Sivamani, mandolin Srinivas, Harish Jayaraj, Vijay Antony, Devi Sri Prasad, and many more. He's a young and an energetic performer, as you would witness in a few minutes. It's been an uphill climb for him ever since his debut blockbuster, Enuchi Mandeile, for Vijay in Vertekaran back in 2009, followed by Google Google for Vijay again, but for the movie Tupaki. Other notable films include Enne Arindal, Endrendrum Punnagai, Yaar Kaavar Aayinam Naakaka. He's recently completed a few songs for Harish Jayaraj for an upcoming production with director and producer Lingusami.
Krishna is currently working as an assistant director for a Telugu film, and he has at some point in future also some ideas of directing his own film. I have to tell you something about this. Yakava Rayinam Nakaga Ranjit neta padangala petti kottu kondan rehearsal la appo sonnar Yakava Rayinam Nakaga appo na ketten idu tamil padama andu appo tirukkurala solli mudichar Nakaga elli vechi naan vaasikiren Yakava Rayinam Nakaga kaavakal sokaper sollirukku pattu endu appo na ketten appadi naan valamaya tirukkural rendu adiyile irukum adukku vilakkam vibaram irukum Krishna yar adukku vilakkam பாடகராக கிருஷ்ணாயரை உங்களுக்கு தெரியும், உதவி இயக்குனர், இனி இயக்குனர் என்கின்ற இடத்துக்கு தன்னை வளர்த்துக் கொள்ள போகின்றார். எங்கே அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய தொடர்ச்சியான முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று கலையரசி 2016 வாழ்த்து நிற்கின்றது. அடுத்த பாடல் மக்கள் திலகம், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பாடல் என்று சொன்னால் பலருக்கும் இதயத்தை தொட்ட பாடலாக இருக்கும். குறிப்பாக ஈழத்தமிழர்கள் அதிகம் கேட்கின்ற பாடல்களில் இதுவும் ஒன்று. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல நாங்கள் இருக்க வேண்டும் என்பது போல இந்த பாடல் வருகிறது. காற்று நம்மை என்றும் அடிமை என்று விலகவில்லையே, ஆகவே எங்களை விட்டு விலகாமல் அந்த பாடலை எடுத்து வருவதற்கு நான் அன்போடு அழைக்கின்றேன் கிருஷ்ணா ஐயர். தாய் தமிழகத்தில் இருந்து எங்களோடு வர வாருங்கள் கிருஷ்ணா. செக், தேங்க்யூ. வணக்கம். ஐ நோ ரொம்ப டயர்டா இருப்பீங்க எல்லாரும். நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்காக ஜெஃப்னா ஹிந்து காலேஜ் அசோசியேஷன். ஸோ ஐம் நாட் கோன் டேக் மச் ஆஃப் யுவர் டைம். என்ஜாய் த ஷோ. பாட்டு பிடிச்சிருந்ததுன்னா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. நிறைய பாடல்கள் உங்களுக்காக பாட இருக்கும். நானும் வந்தனா ஸ்ரீனிவாசன் அண்ட் லோக்கல் சிங்கர்ஸ் நிறைய பேர் உங்க ஊர் டேலண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு அலாங் வித் த பேண்ட் ஷியானாஸ். தேங்க்யூ. இட்ஸ் அ குட் ஜெஸ்டர். இன்ஃபேக்ட் ஜெஃப்னா நம்ம இந்த அசோசியேஷன் வந்து இன்ஃபேக்ட் சிங்கர்ஸ் வேணுன்றப்போ இங்கே லோக்கல் டேலண்ட்ஸ் அவங்களையும் ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கும் டுவெட் சாங்ஸ் அண்ட் சோலோ சாங்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கமிட்டி மெம்பர்ஸ் கேட்டுட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. The show, I think. Let's start. Padlama? All right. Here it is for you. பாடுவோம்.
நன்றி கிருஷ்ண ஐயர். அவரை அவருக்கு இணையாக பின்னணி பாடிய உங்களுக்கும் நன்றி. அடுத்த பாடல் மீண்டும் புன்னகை மன்னன் திரைக்காக வர இருக்கிறது. இந்த பாடலில் வந்தனா ஸ்ரீனிவாசன் மீண்டும் உங்களோடு இணைய இருக்கின்றார். அவரோடு எங்கள் மண்ணின் திறமை ரமேஷ் சுரராஜ் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ரமேஷ் has participated in various shows back in Sri Lanka for Roopavahini and he's also sung for very many bands here in Canada. And whenever there's an opportunity, he said he had, with his passion for music, he basically goes after any opportunity he can to get on stage and to express his passion for music. And among, just as all of us, among our busy schedule. So we want to thank Ramesh for taking the time to practice. And it's been an extensive band. These guys practice big time so that they can perfection it. I was able to see their rehearsal yesterday. இந்த பாட்டுக்கு முடிஞ்ச பிறகு நான் நினைக்கிறேன் குறிப்பாக கதைக்கலாம்னு. ஆனால் பாடகர்களை தாண்டி இந்த இதில் இடப்போற போன்ற பின் இசையையும் கவனிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், இந்த மேடையிலே பின்னணி இசை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஷியானாஸ் இசைக்குழுவுக்கு இங்கே உங்களுடைய அரங்கு நிறைந்த பாராட்டுகள். வளர்ந்து வருகின்ற பின்னணி இசைக்குழு முன்னணி இசைக்குழுவாக தங்களுடைய திறமையை இங்கே சிறப்பாக எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாங்கள் அதிகம் பேசப் போகிறோம் வருகின்ற பாடலை தொடர்ந்து. வீடு விற்பனை முகவர்கள் முகவராகத்தான் ரமேஷ் சுரராஜ் அவர்களை பலருக்கு தெரியும். ஆனால் அவர் பாடுவதிலும் விற்பனர் என்பதை இந்த வருகின்ற பாடலிலே தன்னுடைய திறமையால் சொல்ல போகின்றார். வருகின்ற பாடல் புன்னகை மன்னன் திரைக்காக காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் என்று தங்களை இந்த பாடலுக்காக அர்ப்பணிக்க வருகின்றார்கள் வந்தனா ஸ்ரீனிவாசன் மற்றும் ரமேஷ் சுரராஜா. வாருங்கள். காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கண்ட கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம்.
And she's in, as part of the program for arts, majoring in Western and vocal music, as well as visual arts. And she's also participated in many vocal competitions, including Panorama India, CMR Star Search, and also part of Ninevugal, hosted by Gana Anna every year. So just as many of these competitions, here we are making a stage for Ramya Ramachandran. அடுத்ததாக உங்கள் முன்னால் தன்னுடைய ரம்யமான குரலோடு ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள் வர இருக்கின்றார். உன்னை காணாத கண்ணும் கண் அல்ல. இதய கமலம் திரை 1965 வந்த திரைப்படம். இப்பொழுது அவருக்கு வெறும் 15 வயதுகள். எங்கே ராமியா வாருங்கள். உன்னை காணாத கண்ணும் கண் அல்ல, உங்களை காண்பதற்காக இங்கே எல்லோரும் வாருங்கள். உங்கள் பாடலோடு ராமியா. உன்னை காணாத கண் கண் அல்ல,
நன்றி ரம்யா, உங்களுடைய அருமையான பாடல். பி சுஷீல் அவர்களுடைய பாடலை மிகவும் அருமையாக தன்னுடைய குரலின் மூலம் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கின்றார். அடுத்த பாடலுக்குள் நாங்கள் நுழைய போகின்றோம். மீண்டும் வந்தனாவை நான் அழைக்கப் போகின்றேன்.
அவர் தாண்டவம் திரையின் மூலம் தமிழ் திரையுலகில் தடம் பதித்தாலும் அவருக்கென்று ஒரு இடம் கொடுத்த பாடல் கூட மேல கூட வச்சு. ஆமாம், 2014 ரம்மி திரைப்படத்துக்காக டி இமானின் இசையில் யுகபாரதியின் வரிகளுக்கு இந்த பாடலை பாடியவர் வி வி பிரசன் அவர்களுடன் இணைந்து பாடியவர் இப்பொழுது கிருஷ்ண ஐயருடன் மக்காக மேடையில் எடுத்து வர இருக்கின்றார். எங்கே வாருங்கள், கிருஷ்ண ஐயர் மற்றும் வந்தனா கூட மேல கூட வச்சு உங்களை எல்லோரையும் கூட்டிக் கொண்டு செல்ல போகின்றார்கள். So, Vijay Sethupathi fans, how many people are you? சத்தியமா கை தெரியல, முதல்ல ஒருத்தர் ஸ்பீச் சார் மணிகண்டன் சார் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருந்தார். சோ கை தட்டுங்க, ஊ எல்லாம் கத்துக்க. சோ அப்பதான் கே எங்களுக்கு தெரியும். லைட்ஸ் ஆர் சோ பவர்ஃபுல். Thank you. Can we dim these lights a little? Yeah, a bit. Can we dim these lights a bit? கொஞ்சம் குறைச்சுக்கலாமா? Little more. Yeah. Right. So this song, Vandana Srinivasan, Iman sir, kaga paadna one of the super hits of the year. And the varshathoda super hit song idu. So Prasanna paadi irukkaru. So என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு பாடுறேன். Thank you.
நன்றி வந்தனா கிருஷ்ண ஐயர். அடுத்த பாடல் இந்த மேடையிலே வர இருக்கிறது. பாடலை தருவதற்காக இந்த மண்ணின் கலைஞர்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றார்கள். அந்த கலைஞர்கள் யார்? ஆமாம், வைஷ்ணவி கிருஷ்ணானந்தன் அவர்களுடன் கோபி கிருஷ்ணன் இதுவரை மேடையில் சந்திக்க இருக்கிறோம். கோபி கிருஷ்ணன் இஸ் வோக்கல் ட்ரெய்னர், இஸ் அன் அவார்டட் வோக்கலிஸ்ட், ஹீ இஸ் அன் SLBC ஆர்டிஸ்ட் அண்ட் கம்போசர், அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ த செமி ஃபைனலிஸ்ட் ஃபார் அதிரடி சிங்கர் பை சன் டிவி பேக் இன் 2009. அண்ட் அலாங் வித் ஹிம் இஸ் வைஷாலி கிருஷ்ணானந்தன். She started learning music since the age of 4 from Guru Navarajakulam, and she's been performing at many community based shows across GTA, and she's a grade 11 student with Markham District Public School, and she's also learning western vocal along with piano right now. அடுத்த மேடையிலே வருகின்ற பாடல் தெரி திரையிலே வந்த பாடலை பாட வருகின்றார்கள் கோபி கிருஷ்ணன் மற்றும் வைஷாலி வைஷாலி கிருஷ்ணானந்தன் அவர்கள். ஆகவே பேரை சொன்னாலே உங்களுக்கு தெரிந்துவிடும். கலையரசி 2016 இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் கிருஷ்ணானந்தன் அவர்களுடைய புதல்வியார் தான் அந்த பாடலை பாட வருகின்றார். தன்னுடைய 4வது அகவையில் இருந்து இசையை முறையாக கற்று வருகின்ற ஒரு சிறிய குழந்தை இப்பொழுது தரம் 11 மாக்கம் கல்வி பாடசாலையிலே படித்துக் கொண்டிருக்கின்றார், மாக்கம் பகுதியினுடைய பாடசாலையில். ஆகவே நான் அன்போடு அழைக்கின்றேன் வைஷாலி கிருஷ்ணானந்தன் மற்றும் கோபி கிருஷ்ணன். கோபி கிருஷ்ணன் சன் தொலைக்காட்சி நடத்திய அதிரடி சூப்பர் அதிரடி சிங்கர் 2009 போட்டியினுடைய அரையிறுதி போட்டியாளர் என்பதோடு மாத்திரமல்ல, இன்று தமிழகத்திலிருந்து வந்திருக்கும் கிருஷ்ணா ஐயரோடு இணைந்து அந்த போட்டியிலே பங்கு பெற்றிய போட்டியாளரும் கூட. இன்று இருவரும் இந்த மேடையிலே தங்கள் இசையால் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றார்கள். வாருங்கள், வைஷாலி மற்றும் கோபி கிருஷ்ணன் வருகின்ற பாடல் உன்னாலே என்னாலும். நான் முத்துக்குமாரின் வரிகளுக்கு வருகின்றது இந்த பாடல். சொல்லாமல் உன் சுவாசம்
என் மூச்சில் சேர் வைஷாலி. நன்றி கோபிகிருஷ்ணன். இந்த அழகிய பாடலை இனிமையாக உங்கள் காதோரம் எடுத்து வருவதற்கு பின்னணி இசை வழங்குகின்ற இசைக்குழுவினர் வேறு யாருமல்ல, யாழ் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவன் சிபோதன் அவர்களுடைய தலைமையிலான ஷியானாஸ் இசைக்குழு. அங்கே மீண்டும் உங்களுடைய யாழ் இந்து கல்லூரி எல்லா துறைகளிலும் தங்கள் தன்னுடைய புதல்வர்களை திறமையாளர்களாக மண்ணுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் தொழில் முனைவோராக படித்த பணிகளிலே பல பணிகளிலே இருக்கின்றீர்கள். அதுபோல இசைத்துறையையும் நீங்கள் விட்டு வைக்கவில்லை என்பதற்கான உதாரணம் தான் இப்பொழுது வளர்ந்து வருகின்ற ஒரு இசைக்குழு. இசைக்குழுவை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். Shyana's band is a Tamil music band founded by Shibodhan Tanam, who is a well-known and a meticulous keyboard player who has been practicing and performing over the past 18 years in Toronto. The band consists of well-trained professionals on each instrument, entertaining all types of audience for the past number of years, especially in Tamil and Malayalam. It has accompanied leading Canadian Tamils as well as visiting legends such as Chinnakuyil Chitra, Srinivas, Anuradha Srinivas and Mano, just to name a few. Shyana's band consists of professional musicians who have immense love and passion for music and are dedicated and always bring out the best quality of music. They have a lot of slogans I saw in their practicing, rehearsing places. And here is one: best quality of music that enters the soul and touches the heart, just as you can witness tonight. Introducing the band, on violin and flute is Miss Shruti Balamurali. Okay, Shruti ki engalude arangu nirainda paaraattukal. Adutha thavailavil naangal innum avare kaanavilla, Keerthanan Divyarajan. Keerthanan Divyarajan tabila vaathiyathodu. On the drums we have Nirochan Karunainathan. Octopad Pratheepan Rajasuriyar. On the bass guitar is Ian Collins. Lead guitar Hansel Porathur.
On the keyboard, we have Eben Vargis Palichin. And we have the founder of Shiana's band also on the keyboard, Shibodhan Thanam. Thank you, Mandam. In the Isaac Kuruk, Arangarin, the Mulde Paratical. அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன் இந்த அரங்கிலே எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. மகள்களை பெற்ற அப்பாக்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கையை தூக்குங்கள் பார்க்கலாம். மகள்களை பெற்ற அப்பாக்கள், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராதது என்று. இந்த அழகிய பாடலை எங்களுக்கெல்லாம் தந்தவர் மறைந்த பாடலாசிரியர் நா முத்துக்குமார் அவர்கள். வருகின்ற அடுத்த பாடல் ஆனந்த யாழை மீட்டப் போகின்ற பாடல். இந்த பாடலை பாடுவதற்காய் நாங்கள் அழைப்பது கிருஷ்ணா ஐயர் அவர்களை. வாருங்கள் கிருஷ்ணா ஐயர். ஆமாம், ஸ்ருதியினுடைய இப்பொழுது நாங்கள் இரண்டு பாடல்களில் குறிப்பாக அவருடைய வயலின் வாத்திய இசையை கேட்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, மேலும் பல இசைக்கருவிகளை கையாளக்கூடியவர். நாங்கள் அவ்வப்போது ஸ்ருதியை பற்றி கூறிக்கொள்ளலாம். ஆமாம், ஆகவே டி என் பால முரளி அவர்களும் இங்கே இருக்கிறீர்கள். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும் தான் தெரிந்தது முத்தம் காமத்தில் சேராது என்று. ஆனந்த யாழை மீட்டுவதற்காய் கிருஷ்ணா ஐயர் உங்கள் முன்னால் பாடலோடு நீங்கள். சூப்பர் எம்சிஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் அவங்களே பக்காவா பேசி முடிச்சிருவாங்க. தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா இந்த ஷோ நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு இருக்கிறதுல நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து அவங்க தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ரஞ்சித் அண்ட் தர்ஷி, வெரி குட். ஸோ அவங்க சொன்ன மாதிரி மகள்களை பெற்ற அப்பாக்கள் அனைவருக்கும் இந்த பாடல். அன்பனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் ஆகிரம் மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் நினைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புள்ளில் நிறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தங்கவில்லை. உங்கள் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை. இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போய் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுகடி. ஆனந்த யாழை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் ஆகிரம் மழை துளி கூட்டுகிறாய். தோன்றுதல்
இத்தனை அருமையான வரிகளை தந்த பாவலர் நாமுத்துக்குமார் அண்மையில் நம்மை விட்டு பிரிந்தார். இசைக்கு ஆதாரம் சுருதி, மாதா சுருதி என்று சொல்வார்கள். அதுபோல இந்த பாடலில் இந்த இசைக்குழுவில் ஒரே ஒரு பெண் கலைஞர் இந்த இசைக்குழுவின் ஆதாரமாக சுருதி இருக்கிறார். அங்கே சுருதிக்கு மீண்டும் அரங்கு நிறைந்த பாராட்டுகள். புல்லாங்குழல், வயலில் என்கின்ற இரண்டு வாத்தியங்களையும் மாறி மாறி மிகவும் லாபகமாக தன்னுடைய இசையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஷானாஸ் வைத்து அந்த ஒரிஜினலா அந்த பாடலில் ஒரு செலோ ஒரு பிக்கிங் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அதை வாசிக்கிறார் வயலினில், ஃப்ளூட் வாசிக்கின்றார், தொடர்ந்து வயலின் வாசிக்கின்றார். அது மட்டும் அல்லாது அவர் கிட்டார் பியானோ கூட கையாடக்கூடியவர் என்று கேள்விப்பட்டேன். தபேலா மிருதங்க கிளாஸுக்கு சென்றாராம், விரல்கள் கொஞ்சம் காய்த்து விடும் என்றுட்டு சரி அதை விட்டுட்டு தான் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் இருக்கின்றார். அடுத்த பாடலுக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன் என்னை பற்றி ஒரு மிக முக்கியமான அறிமுகம் சொன்னார். அதில் அறிமுகத்திலே ஒரு சிலது உண்மை, சிலது உண்மையோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடு இணைந்து இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் தர்ஷினி வரப்பிரகாசம். இவரை பற்றியும் குறிப்பிட வேண்டும். யாழ் இந்து கல்லூரியினுடைய முன்னாள் விஞ்ஞான ஆசிரியர் திரு வரப்பிரகாசம் அவர்களுடைய புதல்வியார். இரண்டாவது முறை கலையரசி நிகழ்வை தொகுத்து வழங்குகின்றார். அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் கைதட்டலாக. அடுத்த பாடல் அதற்கு நாங்கள் செல்வதற்கு முன்னதாக உங்களுடைய புரவலர்களை ஒரு நாங்கள் நினைவு கூற வேண்டும். இவெண்ட் ஸ்பான்சர் ஃபார் கலையரசி 2016 இஸ் லக்வா கிச்சன். பிளாட்டினம் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் தனா யோகானந்தன். கோல்ட் ஸ்பான்சர் ஆர்பிசி ஃபைனான்சியல் குரூப், கேஜிகே கிரீன் ஹவுஸ் அண்ட் பேட்டியோ ஃபிளவர்ஸ். சில்வர் ஸ்பான்சர் இஸ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், எம்என்ஏ என்ஜினியரிங் லிமிடெட், ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி இங்க், கிறிஸ்டினா விலோசனன். அலாங் வித் தெம் ஆர் மீடியா சப்போர்ட்டர்ஸ் கனடா உதய நியூஸ் பேப்பர், தமிழ் மிரர், ATN, Asian Television Network, Tamilar Thagaval, Monsoon Journal, Ulanadu, and CMR 101.3. At the same time, we also like to thank the advertisers and sponsors who contributed toward the Souvenir Magazine for this year. நான் இந்த வேடையிலே உங்கள் எல்லோரையும் மகள்களை பெற்ற அப்பாக்களை கையை உயர்த்துங்கள் என்று சொன்னவுடன் ஒருவர் வந்து என்னிடம் சொன்னார், நீங்கள் மீண்டும் யாழ் இந்து கல்லூரியில் ஆசிரியர் சொல்வது போல கலையை எல்லாம் தூக்கச் சொல்கிறீர்கள் என்று. இனி வருகின்ற பாடல்களுக்கு நீங்கள் கையை தூக்க வேண்டாம், கையை தட்டுங்கள். அடுத்த பாடல் வருகின்ற திரைப்படம் சூரசம்ஹாரம் என்கின்ற திரைப்படம். ஆகவே இது பக்தி பாடல் என்று எண்ணிவிடாதீர்கள். வருகின்ற பாடல் நீலக்குயிலே சோலை குயிலே. இந்த பாடலை பாடுவதற்காக உங்களோடு வருகின்றார்கள் வந்தனா மற்றும் கோபிகிருஷ்ணன் இணைந்து வழங்குவதற்காக.
நன்றி வந்தனா கோபிகிருஷ்ணன். அடுத்த பாடலுக்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த அரங்கிலே ஒரு சிறிய அன்பளிப்பு ஒன்று, தமிழுக்கென்று ஒரு இருக்கை தரணியிலே, அதுவும் உலகின் புகழ்பூத்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நிறுவ இருக்கின்றார்கள். அந்த நிறுவுதலுக்காக உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழர்கள், அது தாய் தமிழகமாக இருக்கட்டும், புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், எல்லோரும் இணைந்து அதற்கான தங்களுடைய அன்பளிப்பையும் நன்கொடையையும் வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் யாழ் இந்து கல்லூரியும் அதற்கு விதிவிலக்கல்ல, அவர்களும் ஒரு சிறிய அன்பளிப்பு ஒன்றை இந்த அரங்கிலே செய்ய இருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு மோகன் சுந்தரமோகன் அவர்களையும், உபதலைவர் திரு தர்மா ஸ்ரீதரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் உபதலைவர் ஆகியோரை மேடைக்கு அழைக்கின்றோம். We would also like to call Mr. Jonathan Ripley so that we can present the donation toward the Tamil chair at Harvard University. Harvard பல்கலைக் கழகத்தில் தமிழை முதல்நிலை இடைநிலை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஜோனதன் ரிப்லி அவர்களுக்கான அவர்களிடம் வழங்கப்படுகிறது. Thank you. நன்றி தலைவர் மற்றும் உபதலைவர். அடுத்து இந்த மேடையிலே தொடர்ந்தும் இசை, ஆமாம், தொடர்ந்தும் இசை நிகழ்ச்சி இடம்பெறப் போகிறது. ஆகவே நீங்கள் நன்றியுரை சொன்னவுடன் எழும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அடுத்து நன்றியுரை என்றால், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. ஆகவே இந்த வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க அடுத்த இந்த மேடையிலே நன்றியுரையினை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு ரவீந்திரன் கனகரட்னம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாருங்கள் திரு ரவீந்திரன் கனகரட்னம் அவர்களே, ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். Good evening, ladies and gentlemen. I don't want to take much of your time because starting till since now ellarum ellarayum petti nandri kuri vittargal. Ahave I don't want to take your time to continue the songs and everything.
இந்த இனிய மாலை பொழுது நவராத்திரி நன்னாளில் இங்கு வந்து எமது 25வது ஆண்டு கலையரசி விழாவை கண்டுகளிக்க வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் முதல்கண் என் நன்றியை ஜாலிந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து முதலாவதாக எமது அழைப்பை ஏற்று இலங்கையிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து எமது கலையரிசி விழாவை சிறப்பிக்க வந்த விளையாட்டு வீரன் திருவாளர் சண்முகம் தயாளன் அவர்களுக்கு எமது சங்கத்தின் சார்பாக நன்றிகள். இரண்டாவதாக எமது அழைப்பை ஏற்று இந்தியாவிலிருந்து வந்து எமது விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரபல பேச்சாளர் திருவாளர் மணிகண்டன் அவர்களுக்கும் பிரபல பாடகர்கள் ஆகிய திருவாளர் சிறுநிவாசன் ஐயர் அவர்களுக்கும் பாடகி வந்தனா அவர்களுக்கும் எமது நன்றிகள். கனேடிய கலைஞர்கள், நாடக நடிகைகள், இசைக்கலைஞர்கள், அவர்களது ஆசிரியர்கள், ஸ்பெஷலி செல்வி டீச்சர் அவர்களுக்கு எமது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எமது விழாவை சிறப்பாக நடத்து கொண்டிருக்கும் நடத்துவதற்கு உதவி புரிந்து கொண்டிருக்கும் ஊக்குவிப்பாளர்கள் த ஸ்பான்சர்ஸ் அண்ட் அட்வர்டைசர்ஸ், எமது இவன் ஸ்பான்சர் லக்வா கிச்சன் கஜன் ஆறுமுகம், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தனா ஜோகநாதன் மற்றும் ஆர்பிசி பேங்க் ஆஃப் ராயல் பேங்க் ஆஃப் கனடா மோகன் சுந்தரமோகன் எமது பிரசிடென்ட், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் புரோக்கர்ஸ் மிஸ்டர் ஸ்ரீதரன், அடுத்து கிறிஸ்டினா விலோஷன் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், மிஸ்டர் விலோஷன் செப்பல் ரிச் ஃபியூனரல் ஹோம் அவர்களுக்கும் எமது நன்றிகள். அடுத்து எமது விளம்பரங்களை தந்துதவிய வர்த்தக பெருமக்கள் ப்ரொஃபஷனல்ஸ் ஸ்பெஷலி மிஸ்டர் சாச்சிதேவன் டாக்டர் மோகன் ரத்னசிங்கம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு கூடிய பண உதவி தந்து உதவி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் விசேட நன்றிகள். மற்றும் மலரை அச்சிட உதவிய பதிப்பகம் சிபோ பேண்ட் அங்கத்தவர்கள் எமக்கு விழாவை நடத்த உதவிய பழைய மாணவர்கள் அவரது குடும்பத்தினர் எல்லோருக்கும் எமது ஜாலிந்து கல்லூரியின் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி. உங்களுடைய நன்றி உரைக்கு நாங்கள் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கைக்கான அதனை உறுதிப்படுத்துவதற்காக இங்கே இருக்கின்ற பலர் புரவலர்களாக அன்பளிப்பாளர்களாக இருக்கின்றார்கள். அதுபோல இந்த மேடையிலே இந்த அரங்கிலே நீங்கள் பலரும் இந்த அரங்கை இருக்கைகளை நீங்கள் நிரப்ப வேண்டும். இந்த அரங்கின் இருக்கைகளிலே வெற்றிடங்கள் தெரியக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஆகவே இனியும் உங்களை மகிழ்விக்க பல பாடல்கள் வர இருக்கிறது. அடுத்த பாடல் ஆத்தங்கர மரமே. எங்களுடைய ஆற்றங்கரை மரங்களையும் எங்களுடைய வயல்வெளி சீமைகளையும் நினைத்து பார்க்கின்ற அளவு தூரத்திலே தான் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். ஆகவே அந்த நினைவுகளை மீட்டெடுப்பதற்காகவும் அந்த பாடல்களை எடுத்து வருவதற்காக கிழக்கு சீமை இலே என்கின்ற திரையிலிருந்து வருகின்ற பாடல் வைரமுத்துவின் வைரமான வரிகளுக்கு தங்கள் குரல் மூலம் இந்த மேடையில் அலங்கரிக்க வர இருக்கின்றார்கள் கிருஷ்ணா ஐயர் அவர்களுடன் ஜோபி மன்னிக்கவும் சுரபி யோகநாதன் அவர்களும். Surabhi Yoganathan is a grade 12 student currently in the gifted program. She began her singing career with the Toronto Vanambadigal Music Group and she's been singing for the last 8 years. She competed in TVI Superstar Season 3 and became one of the finalists. And in year 2013, Surabhi was one of the winners of CMR Star Search. And in January 2015, Surabhi also went to Sri Lanka to compete in Shakti TV's Global Superstar. She wishes to create a position in business world for herself along with music as part of her career. ஆழமரக்கிளியே ஓடக்கர வருகிறார்
சில ஒருத்தி யாரில் இவள் பருத்தி தாவி வந்த உண்டையிடும் வந்த முகமா இந்த அவனுக்கு வந்த ஒரு சுந்தரனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அடவோட தண்ணீர் உப்பு தண்ணியாகாது நன்றி சுரபி, நன்றி கிருஷ்ணா ஐயர். இணைந்து தங்களுடைய குரல் மூலம் வெளிச்சேர்த்த கோபிகிருஷ்ணன் மற்றும் ரமேஷ் சுரஜா, உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த பாடல் சாட்டை என்கின்ற ஒரு திரைப்படம் 2012 வெளிவந்து சமூகத்துக்கு பல செய்திகளை சொன்ன படம். இந்த படத்தில் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் ஒரு பாடலை, அருமையான பாடலை பாடியிருந்தார், சகாயனே சகாயனே.
இந்த பாடலை பாடுவதற்காக நான் அன்போடு அழைப்பது தமிழகத்தில் இருந்து எங்களோடு இணைந்திருக்கும் வந்தனா ஸ்ரீனிவாசன். வாருங்கள் பாடலோடு. A little more, please. Okay. So, onnu pannalam. Let's get the audience also involved. I'm sure everybody here has got mobile phones, right? Because we're not in this stone age anymore. So, can we dim these lights, please? Stage lights? And let's use your lights and, you know, illuminate the stage. How about that? Yeah? So, get your phones out. All of you. Come on, get your phones out. You don't have to use the flash. Okay, whatever, whatever you want to do. But we're going to use only your light to illuminate the stage. Okay? Let's go. Thank you.
தேங்க்யூ வந்தனா ஃபார் தட் இன்று உமக்காக மேடையில் வாகை சூடவா திரைப்படத்தில் இருந்து போராணே போராணே என்று எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடலை எடுத்து வர இருக்கின்றால் வாருங்கள் சுவிகா. ஜங்காயா
நன்றி சுபிகா. எங்களுடைய மண்ணின் திறமை, இந்த எங்களுடைய வளர்ந்து வருகின்ற மண்ணின் திறமைகள் இப்பொழுது உலகெங்கும் தங்களுடைய திறமையை பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களோடு இன்று மேடையிலே பாடுவதற்கு தன்னால் முடியாது போனாலும் இந்த அரங்கிலே எங்களோடு இணைந்திருக்கின்றார். வளர்ந்து வந்து வருகின்ற எங்களுடைய திறமையை உலகெங்கும் பறைசாற்றிய ஜெசிகா ஜூட்ஸ் அவர்கள் வாழ்த்த வேண்டும். எங்களுடைய திறமை இந்த அரங்கிலே எங்களோடு சங்கமித்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் ஜெசிகா. தொடர்ந்து உங்களுடைய இசைப்பயணம் தொடரட்டும். அடுத்த பாடல் மன்றம் வந்த தென்றலுக்கு என்கின்ற அருமையான பாடலை மௌன ராகம் திரையில் இருந்து எடுத்து வருவதற்காக மீண்டும் கிருஷ்ண ஐயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் கிருஷ்ண ஐயர். எத்தனை பேர் அந்த படம் பார்த்திருக்கீங்க மௌன ராகம்? எத்தனை பேருக்கு அந்த படம் ஃபேவரைட் படம்? சத்தியமா யாரும் தெரிய மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். உறவுகளை பற்றி சொல்லும். ஸோ அது ஒரு அருமையான ஒரு இளையராஜா கிளாசிக். கேட்கவே இல்லை கிட்டாஸ்.
Thank you, Krishna Iyer, for that amazing performance. தாமரை மேலே நீர்த்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென மிகவும் அருமையான வரிகளுக்கு சொந்தக்காரரான பாடல் அது. அடுத்ததாக வந்தனா மற்றும் ரமேஷ் உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது இந்த ஆடியன்ஸை தட்டி எழுப்புவது. காலத்தால் அழியாத பல எவர்கிரீன் பாடல்களை எங்களுக்கு மேடையில் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். காதல் பரிசு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் வந்த பாடல், வைரமுத்துவின் வரிகளுக்காய் ஏ உன்னை தானே என்ற பாடலுடன் ரமேஷ் வந்தனா வாருங்கள். He's joining in the middle, huh? Yeah.
Thank you. நன்றி, வந்தனா மற்றும் ரமேஷ் ஸ்ரீராஜா உங்களுக்கு நன்றி. அடுத்த பாடல் மின்சார கனவு திரையிலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே பாடலோடு உங்கள் முன்னால் கிருஷ்ணா ஐயர் மற்றும் ரம்யா. வாருங்கள் கிருஷ்ணா ஐயர், ரம்யா, அடுத்த பாடல். Shamalo
ரம்யா ராமச்சந்திரன் அப்படியே பிரபுதேவாவை கண்முன்னால் கொண்டு வந்து விட்டார்கள். மின்சார கனவு பிரபுதேவாவின் வாழ்க்கையில் ஒரு நடன கலைஞராக மட்டுமல்லாது ஒரு நடிகனாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய திரைப்படம். இப்போது ஒரு நீண்ட இடைவேளையின் பின் தேவி திரைப்படம் ஊடாக மீண்டும் நடிக்க வந்திருக்கின்றார். அடுத்ததாக 2009 ஒரு டெபியூவாகவும் பிளாக் பஸ்டராகவும் கிருஷ்ணா இருக்கு அமைந்த பாடலை மேடையில் எடுத்து வர இருக்கின்றார்கள். வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து என் உச்சி மண்டேலி என்ற பாடலுடன் கிருஷ்ண ஐயர் அவருடன் சுரபி.
Thank you.